விற்பனை செய்வதை பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எப்படியோ சொல்லி அந்த வீட்டை கைப்பற்றுவது. கைப்பற்றும் போது அக்கம் பக்கம் அவருக்கு விசாரித்து பார்த்து அநியாயமாக இது பா இப்படி அடித்து வாங்கிட்டாயா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அடித்து அது மாதிரி அடித்து வாங்கிட்டான்னு சொல்லும்போது நீதி இல்லாமல் வாங்கிட்டான்னு பொருள். அது விற்பனை விற்பனை கொடுத்தல் வாங்கலில் வந்த செயல்பாடு. கொடுக்கும்போது நீதிக்கு உட்பட்டு கொடுக்கணும், வாங்கும்போதும் நீதிக்கு உட்பட்டு வாங்கணும். அதில் நீதி இல்லை என்றால் வினை சூழும். நாம் சேகரிக்கப்பட்ட பொருள் வினை தூய்மை அதிகாரத்துடைய தன்மை பேச வேறு வழி இல்லை. அது இந்த காலத்தில் இந்த அதிகாரத்துக்கு கொஞ்சம் ரொம்ப தூரத்திற்கு சமுதாயம் எப்படியா பொருள் சேர்க்க நினைக்கிறான். அதுடைய விளைவுகள் எப்படியா பொருள் சேர்க்க நினைக்கும் போது விளைவுகள் எப்படி இருக்கும்? பிற வருந்தி சேர்க்கப்பட்ட பொருள் நம்மை வருத்தி விடும். எப்படி அதிகா அதில் பாடல் ஒன்று இருக்குது. அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழைப்பினும் பிற்பயக்கு நற்பளவை 9வது பாடல். பிற வருந்தும்படி பாவி என்ன இப்படி வஞ்சிச்சிட்டானே இப்படி ஏமாற்றிட்டான் சூழ்நிலை பயன்படுத்திக்கிட்டான் அப்படின்றது சொல்லாமல் அப்படி சொல்லி அது மூலமாக பொருள் சேர்த்தால் அவன் எந்த அளவுக்கு அல்லல் பட்டவனோ அந்த அளவுக்கு நம்ம துன்பத்தை தந்து விட்டு கைவிட்டு போயிருந்தான். இப்போ சரியா வாழ்க்கையில் நெறி தவறி வாழ்ந்துருக்குறோம். இன்னும் சில அராஜ நடக்கும். இந்த கடனை வாங்கிக்குவான், அது நீதி இல்லாத செயல். ஒரு 4 முறை நாணயமாக கொடுப்பான், வட்டி காசு சேர்த்து கொடுத்துக்கிட்டே இருப்பான். 9000 வாங்க, 10000 வாங்க, 25000, 50000 ஆமாம். அது பொருள் கொடுப்பவர்கள் சரி நாணயமாக நினைச்சிது 1 லட்சம் கொடுப்பார். 1 லட்சம் கொடுக்கும்போது இல்லைன்ட்டுவோம். அது சாமர்த்திய திருட்டுது. கடன் வாங்கிட்டு இல்லைன்னு சொல்கிறது ஏமாத்து வேலை. அது நீதி இல்லாத செயல், வேலை தூய்மை இல்லை. இது தக்க சமயத்தில் பொருள் உதவி செய்தார் அல்லவா, அதுக்கு நன்றி கடன். அதுக்கு நன்றி திருப்பி தரமாட்டான், ஏமாற்றிக்கிட்டே இருப்பான். இந்த இது வந்து சாமர்த்திய திருட்டு. ஜால திருட்டு ஒன்று இருக்குது. இந்த ரெட்டிப்பு செய்யத்தன் ரெட்டிப்பா தரணும்னு ஒன்று இருக்குது. இந்த என்ன செய்வான் வியாபாரி, சாதாரண சில்லறை வியாபாரம் செய்வான். அங்கேருந்து வருவான் ஒருத்தர், 5000 கொடுத்தா 10000 தரமா. அது நடந்துக்கிட்டு இருக்கு சமுதாயத்து. அது டபுளிங்னு சொல்லுவார். நயமாக நல்ல நோட்டாகவே இருக்கலாம், எந்த நோட்டாக தெரியாது. 5000 கொடுப்பான், 5000 கொடுத்தா அவன் 10000 கொடுப்பான். இவனுக்கு ஆசையை காட்டிடுவான். பிறகு என்ன செய்வான், 10000 கொடுத்து 20000 கொடுப்பான். இவனுக்கு பேராசை வந்துடும், எப்படியாவது பொருளை வந்து இப்படி டபுள் பங்கு தரானே, எவ்வளோ கருணை நம்ம மேலே, எவ்வளோ கருணை அவனுக்கு வந்துடுமா. அது ஜாலத்தில் விட்டது, அது வீணை சேர்த்து கொடுமையான செயல். அப்புறம் என்ன செய்வான், 5000 கொடுப்பான், 10000 கொடுப்பான். ஏன் அப்படி அழையிற, 1-2 லட்சம் 4 லட்சம் தான், 5 லட்சம் கொடுத்தா 10 லட்சம் வரும்ப்பான். கடைசியில் இவன் என்ன செய்வான், அங்கே உள்ளவான கடனை வாங்கி நகையெல்லாம் விற்று கொண்டு 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுப்பான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.